ஹாய் I ஐஎம் சிவரஞ்சினி இனிக்கு நம்ம கிளாஸில் வந்து ப்ராபபிலிட்டி ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம் ஓகே ஸோ ப்ராபபிலிட்டி ஈஸி சாப்டர் தானே அதில் என்ன ட்ரிக்ஸ் அப்படின்னா ஸோ இதில் வந்து coin sum வந்து வரும் ஓகேவா ஹெட் டெய்லு அந்த மாதிரி coin sum வரும் ஃபைன் த probability ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் டூ ஹெட்ஸ் த்ரீ three அந்த மாதிரி ஸோ இது ஈஸியாக எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கும் வந்து நான் உங்களுக்கு ஒரு formula மாதிரி கொடுக்குறேன் காயின்ஸ் டோட்டல் Favorable ஸோ இந்த மாதிரி எழுதிக்கோங்க ஸோ டூ காயின் சம்ஸாக இருந்துச்சு அப்படின்னா த்ரீ காயின் சம்ஸ் ஃபோர் காயின்ஸ் அதாவது கொஷனில் வந்து டூ coins are tossed த்ரீ காயின்ஸ் ஆர் tossed அந்த மாதிரி கொடுப்பாங்க ஸோ டூ அப்படின்னா டூ square டோட்டல் டோட்டலாக அவுட் எவ்வளோ வரும் ஃபோர் வரும் ஸோ டூ cube இதோட outcomes என்ன வரும் எயிட் வரும்

நெக்ஸ்ட் லெவன் க்யூப் எடுத்துக்கணும் லெவன் க்யூப் எடுத்திங்கன்னா தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி ஒன் நெக்ஸ்ட்டு லெவன் பவர் ஃபோர் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்னா ஒன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஸோ இதுதான் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது லெவன் ஸோ இந்த லெவன் தான் என்னது நம்மளோட ஃபேவரபுள் ஸோ ஒன் டூ ஒன் ஒன் த்ரீ த்ரீ ஒன் ஒன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக கேல்குலேட் பண்ணிடலாம் ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சம் நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து டாஸிங் த்ரீ காயின்ஸ் ஸோ த்ரீ காயின்ஸை வந்து டாஸ் பண்ணுறாங்க கொஷின் உங்களுக்கு என்னென்னா த்ரீ காயின்ஸை டாஸ் பண்ணுறாங்க இதுதான் கொஷின் ஃபைண்ட் அட்லீஸ்ட் ஃபைன் அட்லீஸ்ட் டூ டெய்ல்ஸ் ஓகேவா ஸோ ஃபைன் அட்லீஸ்ட் டூ டெய்ல்ஸ் கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நம்ம த்ரீ காயின்ஸ் டாஸ் பண்ணுறோம் அப்படின்னா த்ரீ காயின்ஸ்னா இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஒன் த்ரீ த்ரீ ஒன் இல்லையா ஸோ ஒன் த்ரீ த்ரீ ஒன் இந்த மாதிரி எழுதிக்கணும் ஸோ ஹெட்டுன்னு போட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃப்ரண்ட் சைடு எழுதிக்கணும் டெய்ல் போட்டு ஜீரோ ஒன் டூ த்ரீ அதாவது ரிவர்ஸ்ல எழுதிக்கணும் இதுதான் அவங்களோட ஃபார்மேட் இப்போ ஸோ ஃபைன் அட்லீஸ்ட் டூ டெய்ல்ஸ் ஃபைன் அட்லீஸ்ட் டூ டெயில்ஸ் அப்படின்னா என்னது பி ஆஃப் டூ டெய்ல்ஸ் ப்ளஸ் பி ஆஃப் த்ரீ டெய்ல்ஸ் பிகாஸ் த்ரீ காயின்ஸ் டாஸ் பண்ணும்போது அட்லீஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அட்லீஸ்ட் என்ன நம்பர் கேட்குறாங்களோ அதுலேருந்து இருந்து டோட்டலாக எவ்வளோ வருமோ அது வரைக்குமே நம்ம எடுத்துப்போம் கொஷினில் இல்லையா ஸோ அட்லீஸ்ட் டூ அப்போ டூவும் இருக்கலாம் அதுக்கு மேலேயும் இருக்கலாம் இது த்ரீ காயின்ஸுன்றதுனால த்ரீ டேல்ஸ் வரைக்கும் வரும் ஸோ டூ டேல்ஸ் த்ரீ டேல்ஸ் இது ரெண்டு தான் நம்மளோட கொஷின் இப்போ ஸோ இப்போ டூ டெய்ல்ஸ் எங்கே வருது டெய்ல்ஸில் பாருங்கள் டூ டெய்ல்ஸ் எங்கே வருது டூ எங்கே வருது இங்கே வருது ஸோ இதுக்கு சிம்லராக இங்கே என்ன நம்பர் இருக்குது த்ரீ ஸோ இங்கே த்ரீ எழுதணும் ஓகே ப்ளஸ் த்ரீ டெய்ல்ஸ் த்ரீ எங்கே இருக்குது இங்கே இருக்குது ஸோ இதுக்கு நேராக மேலே என்ன நம்பர் இருக்குது ஃபர்ஸ்ட்டு ஒன் ஸோ அந்த ஒன் எழுதணும் அண்ட் இதோட டோட்டல் அவுட்கம்ஸ் த்ரீ காயின்ஸோட டோட்டல் அவுட் கம்ஸ் என்ன எயிட் ஸோ டிவைடட் பை எயிட் இஸ் ஈக்வல் டு ஃபோர் பை எயிட் ஈக்குவல் டு கேன்சல் பண்ணோன்னா ஒன் பை டூ அண்ட் திஸ் இஸ் த ஆன்சர் ஸோ த்ரீ காயின்ஸ் டாஸ் பண்ணாங்க அப்படின்னா அவுட்கம்ஸ் எடுத்துக்கணும் அண்ட் இந்த நம்பர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம் ஈஸியாக ஆன்சர் கால்குலேட் பண்ணிடலாம் ஓகே நெக்ஸ்ட் ஒன் டாஸிங் ஃபோர் காயின்ஸ் ஓகே கொஷனில் வந்து ஃபோர் காயின்ஸ் டாஸ் பண்ணுறோம் ஜென்ரலாக நம்ம எப்படி போடுவோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இதோட அவுட் கம்ஸ் டோட்டல் அவுட்கம்ஸ் எழுதுவோம் ஹெட் டெய்ல் ஹெட் ஹெட் அந்த மாதிரி நம்ம எழுதிட்டே போய் நெக்ஸ்ட்டு கால்குலேட் பண்ணுவோம் ஆனால் இதில் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா எங்கள் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் அட்லீஸ்ட் டூ ஹெட் கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க ஃபைன் அட்லீஸ்ட் டூ ஹெட் ஓகே ஸோ அட்லீஸ்ட் அப்படின்னா டூலேருந்து ஸோ டோட்டலாக எதில் முடியுமோ அது வரைக்கும் நம்ம ஹெட்ஸ் வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம் இதுதான் கொஷின் ஸோ இங்கே ஃபோர் ஸோ ஃபோர் காயின்ஸ் பண்ணும்போது நம்ம என்ன எடுத்துக்கணும் இங்கே லெவன் டு த பவர் ஆஃப் ஃபோர் ஒன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஓகே ஸோ இதை எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன் ஹெட்டு ஹெட் வந்து ஸ்ட்ரெய்ட் எழுத போகிறோம் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் நெக்ஸ்ட்டு டெயில் டெயில் வந்து அப்படியே ரிவர்ஸில் எழுதணும் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ அவ்வளோதான் இந்த கேல்குலேஷன் வச்சு இப்போ போட போகிறோம் ஸோ டூ ஹெட் டூ ஹெட்னால் ஃபர்ஸ்ட் என்னோடய கொஷின் என்னது பி ஆஃப் டூ ஹெட் ப்ளஸ் பி ஆஃப் த்ரீ ஹெட் ப்ளஸ் பி ஆஃப் ஃபோர் ஹெட் இதுதான் என்னோடய கொஷின் இல்லையா ஸோ டூ அட்லீஸ்ட் டூ அப்படின்னா டூவிலருந்து எத்தனை காயின்ஸ் எனக்கு ஃபோர் காயின்ஸ் இருந்தாலும் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் வரைக்கும் எனக்கு முடியும் ஸோ பியூ ஆஃப் டூ ஹெட் அப்படின்னா என்னென்னா இங்கே டூ ஹெட் எங்கே இருக்குது ஹெட்டோட ரோ எடுத்துக்கோங்க இங்கே டூ எங்கே இருக்குது ஸோ அதுக்கு மேலே என்ன இருக்குது சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஹெட் த்ரீக்கு மேலே ஃபோர் தென் ஃபோர் ஹெட் ஒன் ஸோ இதோட டோட்டல் அவுட்கம்ஸ் என்னது ஃபோர்னா காயின்ஸ்க்கு சிக்ஸ்டீன் அவுட்கம்ஸ் பை சிக்ஸ்டீன்

ஓகே ஸோ எக்ஸாக்ட் போது நம்ம அது மட்டும் எடுத்தால் போதும் அதாவது என்னோடய கொஷின் என்னென்னா பி ஆஃப் த்ரீ டி இது தான் என்னோடய கொஷின் ஓகேவா ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ஃபோர் காயின்ஸ் இருக்குது ஸோ நான் அதே ரூல்ஸ் தான் அப்ளை பண்ண போகிறேன் ஒன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஸோ ஹெட் ஹெட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் டெய்லிக்கு என்ன பண்ணுவோம் ஜஸ்ட் ரிவர்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகே ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் முடிஞ்சிருச்சா இப்போது எக்ஸாக்ட்லி த்ரீ டெயில்ஸ் ஸோ த்ரீ டெய்ல்ஸ் எங்கே இருக்கீங்க டெயிலில் போய் த்ரீ பாருங்கள் இந்த நம்பருக்கு சிம்லராக மேலே என்ன நம்பர் இருக்கோ அதுதான் உங்களோட ஆன்சர் ஃபோர் ஸோ நான் ஆன்சர் என்னது ஃபோர் divided டிவைடட் பை டோட்டல் அவுட்கம்ஸ் டோட்டல் அவுட் கம்ஸ் என்னது சிக்ஸ்டீன் ஸோ சிக்ஸ்டீன் ஃபோ ஒன்ஸா 4s ஃபோர்ஸா ஸோ ஒன் பை ஃபோர் இஸ்ஸா answer. ஸோ இதில் வந்து டோட்டல் அவுட்கம்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் ஓகேவா அட்லீஸ்ட் எக்ஸாக்ட்லி இந்தம்போது பியாஃப் நம்ம கொஷின் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா டோட்டல் அவுட்கம்ஸ் டினாமினேட்டரில் கண்டிப்பாக இருந்தோம் இப்போ பியூஃப் ஏ அப்படின்னா என்ன வரும்னா A ஏ பை of எஸ் இது வந்து general formula. நார்மலாக நம்ம சம்ஸ் போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்மில் வரும் நம்பர் ஆஃப் அதாவது என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அண்ட் லா கி டினாமினேட்டரில் வந்து டோட்டல் கம்ஸ் இந்த மாதிரி நம்ம டிவைட் பண்ணி போடுவோம் ஃபஸ்ட் ஆஃப் ஃபே தனியாக கண்டுபிடிக்கணும் அண்ட் டோட்டல் கம்ஸ் கண்டுபிடிச்சி கால்குலேட் பண்ணுவோம் ஆனால் இதில் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போடுறதுனால நீங்கள் டினாமினேட்டர் மறக்காமல் என்ன பண்ணணும் டோட்டல் கம்ஸ் கண்டிப்பாக போடணும் ஓகே ஸோ இதெல்லாம் என்ன ப்ராபபிலிட்டி ட்ரிக்ஸ் ஈஸியாக போடலாம் அண்ட் வந்து நம்ம ஒரே வீடியோவில் நிறைய சம்ஸ் பார்க்க முடியாது இல்லையா அதனால் உங்களுக்கு சாப்டர்வைஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய குரூப்பில் ஆட் ஆவீங்க ஸோ அப்போ வந்து நம்ம சாப்டர் வைஸ் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்